ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு காலையிலே சும்மா அப்படியே வயல் பக்கமாக நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தா தனேஷ் மூணு வரும் போயிட்டு இருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கும். நார்மலாக வயல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து விதை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்துட்டு க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நான் வந்துட்டு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் ஒரு டூ டைம்ஸ், பட் ஃபுல்லாக ஒரு மூணு நாளெல்லாம் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ வயல் எப்படி இருக்குது, தண்ணியெல்லாம் நிரம்பி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு மூணு மாதம்லாம் கழிச்சு வந்தால் சூப்பராக இருக்கும் வயல் பார்க்குறதுக்கு. நான் உங்களை அங்கே போயிட்டு காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு பார்க்கும்போதே உங்களை அங்கே போய் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் வயல். ஆடு பாருங்கள், பெரிய ஆடு. தனேஷ், ட்ரெயின் பூச்சியா? அட்டை டேய், அவ்வளோ பெரிய ஆளாடா நீ. புடிச்சிட்டு போலாமா தனேஷ் நம்ம வீட்டுக்கு? சென்னையில போய் வளர்ப்போம். ஏன் ஆயிரங்கால் பூஜி? இதுக்கு ஆயிரம் கால் இருக்கான்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க வந்துட்டு அப்படி சொல்லுவோம் இது ஆயிரங்கால் பூஜின்னு. சரி வா மக்களே போலாம். மழை பெஞ்சதுல பார்த்தீங்கன்னா தொப்ப குளம் மாதிரி கிடையாது. ரெண்டு நிமிஷம் மழை பெஞ்சதுனால இங்க பாருங்க தண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு. கொக்கு பாருங்க, வயலே தெரியல, ஃபுல்லா தண்ணி தான் கிடக்குது. நல்ல மழை அதனாலதான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்தே அப்படிதான் இருக்கு. பயங்கரமாக மழை பெஞ்சது ஒரு மூணு நாளா. இப்போ கூட வானம் கருத்துட்டு தான் இருக்கு. தொட்டாச்சு நீ சங்குப்பூ அழகா இருக்குல்ல, இதான் சங்குப்பூ. சங்கு மாதிரியே இருக்கும். நிறைய தண்ணி நிக்குதுன்னு எல்லாத்தையும் உடச்சு விட்டுருக்காங்க. அவ்வளோ தண்ணி பாருங்க, அவ்வளோ மழை பெஞ்சுது. ஆமாம், பயங்கர மழை. கிட்ட கொஞ்சம் க்ரீன் கலரில் வயல் இருக்கு. மித்த எல்லா இடத்துலையும் தண்ணி தான் ரொம்ப இருக்கு. இன்னும் நடலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளும் போவோம். முன்னாடி இங்கே பச்சை பசேன்னு இருக்கும்போது நடந்துட்டு இப்போ நடக்கும்போது வேற எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கு. இது சூப்பராக இருக்கு. இதெல்லாம் பயங்கர வானம் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்தால் இதில் வந்துட்டு உட்காந்து கால் உள்ளே போட்டு விளையாடுவோம். அப்போ கூட தண்ணி எத்தாது, ஏன்னா அவ்வளோ கீழே போயிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே மேலே மறுகால் பாயுது, அவ்வளோ ஆழம் இருக்கும். இதில் இறங்கி ஆழம் காட்டுறீங்களா தான் அரவிந்து காட்டுவான்ல. மேகத்துல இப்ப மறைஞ்சிருச்சு, ஒண்ணுமே தெரியல. சூப்பரான பிளேஸ்ங்க, இங்க வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது வீட்டுக்கிட்டே இருக்க போய் நம்ம அப்பப்ப நடந்து வந்து பாத்துக்கலாம். தூரமாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்க முடியாது, கஷ்டம். ரெட் கலரில் புட்டா இருக்கு, பிடிப்போமா? திரும்பி இருந்தால் பிடிக்கலாம். அது என்ன ஐயா, அது ஓடி போயிச்சு. எவ்வளோ பார்த்துருக்கோம் நாங்கள், ரெட் கலர் புட்டாலாம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை காடாக கிடக்குது, ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி தான். ஏன்னா நல்லா மழை பெஞ்சதுல அதனால எல்லா இடத்துலையும் தண்ணி ரொம்ப நிற்குது. இப்போ அந்த பக்கம் வழியாக போயிட்டு இருக்கு தண்ணி, வேற எங்கேயோ போயிருது போல. மொத்த தண்ணியும் திறந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆரஞ்சு கலர் புட்டானும் உண்டு, மஞ்ச கலர்லயும் புட்டா உண்டு. அப்பா புட்டா பிடிச்சு தருவாங்க, பிடிங்க பாக்கலாம். ஓடுங்க ஓடுங்க, நைஸா எஸ்கேப் ஆயிட்டாங்க. தனிஷ் தான் வின்னர். ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க. ஜிகி ஜிகி கோ, ஐயோ சரி கோ போ, தருதி இப்படி தருதி இப்படி தருதி இப்படி. ஏ தனிஷ் தான் வின்னரா? போதண்டே உங்க ரேசு, வீட்டுக்கு போங்க. போதும் போதும், அவ்வளவுதான். இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலா வயலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு வாசனை வரும், அதுக்காக தான் நான் வந்துட்டு மேக்சிமம் வருவேன். ஆனா வந்துட்டு இன்னைக்கு வெறும் தொளியோட ஸ்மெல்லு தான் வருது. ஏன்னா ஃபுல்லா மழைனால ஃபுல்லா தொளியா இருக்கிறதுனால, அதனால அந்த வயலோட ஸ்மெல் சுத்தமா இல்லை. பட் நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு போறதுக்கு. இனிமேல் வந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது சேனலுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரியா 740 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசில் நாங்கள் வந்துட்டு இருந்தது தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துட்டு அதோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் வந்துட்டு பண்ணேன். நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு இது அகல்யா, இது அரிசியா, இது அரவிந்த், அப்படி தான் நான். ஆக்சுவலாக அது உண்மைதான், அதை வச்சு தான் நான் பண்ணேன். ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வந்துருந்துச்சு எனக்கு, என்னன்னா இது வந்துட்டு வேறு சேனலில் இருக்குது, நீங்கள் வந்துட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் நார்மலாக இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கே ரிப்ளை பண்ணேன், இந்த மாதிரி இது வந்துட்டு என்னோட சைல்ட்ஹுட்டில் நடந்த ஒரு நிறைய மெமரிஸ், அதை தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கான்செப்ட் சேம் தான், பட் கண்டென்ட் தான் வேறு, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்துட்டு கன்னியாகுமரியில் இதே மாதிரி ஸ்லாங்கில் நிறைய பேர் போடுறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வீட்லேயும் இப்படி தானே நடக்கும், சரி நம்மளும் சும்மா வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குது. அத்தான் தான் ஆக்சுவலாக இந்த சேனல் என்ன ஸ்டார்ட் பண்ண சொன்னது. ஏன்னா நான் வந்துட்டு நார்மலாக வீட்டிலங்க சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட பேசுவேனா, அப்போ அவங்க செம்மையாக சிரிப்பாங்க. அப்போ இதை பார்க்கும்போது நீ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அத்தான் தான் என்ன ரொம்ப நாளாகவே அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஊருக்கு வந்தபோது தான் அது வந்துட்டு நடந்துச்சு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்துட்டு கண்டினியூஸாக முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்துட்டு இதே மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு போடுறேன், சரியா? ஸோ வாங்க இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு, ஆனால் ரொம்ப நேரம் நடக்கிறதுக்குள்ளாலும் மூச்சரைக்குதுங்க. அப்போ நடந்து பழக்கம் இல்லைல்ல, அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை இல்லை, சின்ன வயசில் நடந்திருக்கோம், இப்போ வந்துட்டு சுத்தமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் எப்பயாவது நடக்கும்போது இந்த மாதிரி தான் ஆகுது. என்னது இது நல்லா உயாரமாக ஏறி உட்காந்துருக்காரு, பயமாக இருக்கா? அங்கே இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு அனுஷாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியணும். சூப்பராக இருக்குது, மேலே வரைக்கும் நிறைய மங்காடு இது. வீடு வந்து சேர்ந்துட்டோம். சுடுறது யாரு? நீ தான் சுட்டியா? அடையா கிட்ட போய் எடுக்கணுமா? தனிஷ் சுட்ட தோசை யாருக்கா? ஆ கிஸ் கொடுக்கலாம் இருமக்களே. இந்த இது இந்த தோசை யாருக்கு சுட்டமானே? யாருக்கு யாருக்கு வேண்டி சுட்ட? இங்க பாரு. அப்படியா? உன் ஃபேன்ஸுக்கெல்லாம் தோசை கொடுப்பியா? ஆ ஃபோனுக்குள்ளோட ஊட்டி விடு. ஏன் அப்படியா?
சரி ஓகே எல்லாரும் வீட்டுக்கு வாங்கடே சரியா தனிஷ் வந்துட்டு உங்களுக்கு தோசை சுட்டு ஊட்டி விடுவோம் ஊட்டியே விட்டுருவார் அவரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் ஒரு டூ டேஸாவே மழை ஃபுல்லா பெஞ்சிட்டே இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு சாமையா இருக்குல்ல ஏய் கிடி வந்துரு போது வாடி உள்ள வா 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 அகலையா வா மழை செம்மையா இருக்கு குளிக்கிறதுக்கு பக்கு வச்சிட்டு இருக்கேன் பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நல்லா இருக்கு மழை ஆஃப்டர்நூன் மாமியோட ஸ்பெஷல் குக்கிங்காக்கும் பருப்பு வடை அப்புறமா ரசம் அப்புறம் சாம்பார் அப்புறமா வெண்டைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் பால் பாயசம் இதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கு செம்ம சூப்பராக இருக்க போகுது இதை தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாச்சா இங்கே பாருங்க எல்லாரும் பாட்டு கேட்டுட்ருக்காங்க மாமியை பாருங்க ரொம்ப சின்சியராக கேட்டுட்ருக்காங்க சரி சரி என்ஜாய் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சவுண்ட் ஆகாது அதனால நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம் ஆ இப்போ தனிஷுக்கு பார்த்தீங்கன்னா தனேஷுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருந்தால அந்த கார்ட்டூன் வீடியோ அது அவனும் சரிண்ணா சரி அதே மாதிரி அவனும் அந்த கார்ட்டூன் ஸ்டோரி வந்துட்டு கிரியேட் பண்ணணுமா அதனால செல்ஃபோன் எடுத்துகிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு